வணக்கம். நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை வர்த்தக நேரம் வந்து நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரும்பாலான இது எதிர்பார்ப்பு இருக்குது. அவ்வாறு நீட்டிக்கப்பட்டால் அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ரெண்டுக்குமே வந்து ஆதரவும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குங்க. என்ன அந்த ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை வந்து பிஎஸ்சி, நம்மளுக்கு தெரிஞ்சதான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி, இந்த ரெண்டு நிறுவனங்களும் தான் இந்திய பங்குகளை கையாளும் முதன்மை தளங்களாக இருக்கின்றன. உலகத்தின் மிகப்பெரிய பங்குச்சந்தை தளங்களாகவும் இவை தான் இருக்கின்றன. மும்பை பங்குச்சந்தை வந்து சுமார் 5400 மேற்பட்ட நிறுவனங்களும், தேசிய பங்குச்சந்தையில் வந்து 1620 மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 9:15 மணியிலிருந்து மாலை 3:30 வரைக்கும் இப்போதைக்கு வந்து இந்திய பங்குச்சந்தையில் வந்து வர்த்தகம் நிகழ்ந்து வருகிறது. 2018 பங்குச்சந்தை ஒழுங்குமுறை வாரியம் செபி வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்போயே வந்து நேரம் நீட்டிப்பு தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டது. பங்கு வர்த்தக நேரத்தை வந்து சாயந்தரம் 5 வரைக்கும் வந்து நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தது. இந்த டெரிவேட்டிவ்ஸ் வர்த்தக நேரத்தை வந்து 11:55 வரையிலும் நீட்டித்துக்குள்ள அப்போதே அனுமதி வழங்கியிருந்தது. இதற்கு பங்குச்சந்தை தரகு நிறுவனங்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அப்போது வந்து நேர நீட்டிப்பு வந்து மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் இப்போது நேரத்தை நீட்டிப்பதற்காக சூழல் நிலவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. கோவிடுக்கு பிறகு பல இளைஞர்கள் வந்து பங்குச்சந்தைக்கு வருவது பல மடங்கு அதிகரித்து இருந்தது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். கரோனா ஊடரங்கு அந்த காலத்தில் வந்து மக்கள் வீட்டில் வந்து முடங்கும் சூழல் ஏற்பட்டது. அதனால் வந்து பலர் புதிய புதிய நபர்கள் வந்து பங்குச்சந்தையில் சோதனை முயற்சியாக ஈடுபட தொடங்கினர். நிறையா யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா மூலமாக பல வழிகாட்டுதலின்படி அவங்க ஓரளவுக்கு வந்து புக்ஸ் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் உள்ளார நுழைஞ்சாங்க. மேலும் சில பேர் வந்து முழு நேரமாக வந்து பங்குச்சந்தை வர்த்தகத்தில் வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இருந்தாலும் இந்த கோவிடுக்கு பிறகு வந்து 2020 மார்ச் அந்த சமயத்தில் வந்து பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான அந்த டிமேட் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ இருந்து பார்த்தோம்னா சுமார் வந்து 4.1 crores இருந்தது. தற்போதைக்கு வந்து சுமார் அது வந்து 10 crores தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி, மேலும் கோவிட்கே இன்னைக்கு அந்த புரோக்கிங் நிறுவனங்களும் வந்து தொடங்கியுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த வகையில் 2018 இருந்ததை விட தற்போது சூழல் வந்து பல விதங்களில் வந்து மாறி இருக்குது. அதனால் வந்து வர்த்தக நேரத்தை நீட்டிக்கும் முயற்சியில் வந்து பங்குச்சந்தையில் இறங்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்முடைய என்எஸ்சி வந்து பிப்ரவரி 23 முதல் இதனுடைய தளத்தில் வந்து வட்டி விகித அடிப்படையிலான டெரிவேட்டிவ்ஸ் வர்த்தக நேரத்தை வந்து சாயந்தரம் 5 வரைக்கும் நீட்டித்துள்ளது. அடுத்த கட்டமாக பங்கு வர்த்தக நேரத்தையும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வர்த்தக நேரத்தையும் நீட்டிப்பதற்கு நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்த பல தளங்களும் சரி விவாதங்களை வந்து நிச்சயமாக கிளப்பியிருக்குங்க. ஒரு சாரார் வந்து இந்த நீட்டிப்பு வந்து பெரும் வாய்ப்பாக பார்க்கின்றன. மற்றொரு சாரார் வந்து நேர நீட்டிப்பு வந்து மக்களுக்கு வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக இதனுடைய சாதகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பங்குச்சந்தை வர்த்தகம் என்பதே சரி பல்வேறு காரணங்களால் பின்னப்பணிக்கு விட்டுறது, எல்லாத்தோடைய இணைஞ்சு தான் அது செயல்படுகிறது. உதாரணத்தில் அமெரிக்காவில் வந்து அந்த ஃபெடரல் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை உயர்த்துவதும் சரி, உக்ரைன் ரஷ்யா போரும் சரி, வேறு உலகளவில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி நிச்சயமாக அது வந்து பங்குச்சந்தையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க. இப்படியாக வந்து அந்த சர்வதேச வந்து பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கத்தை தீர்மானிக்கின்றன. மேலும் இந்தியாவில் வந்து 3:30 அந்த பங்குச்சந்தை வர்த்தகம் முடிவடைந்து விடுவதால் அதன் பிறகு வந்து நிகழும் உலக நிகழ்வில் ஏற்படுகிற பல்வேறு மாற்றங்கள் வந்து அந்த பங்குகளை விற்கும் வாங்க முடியும் வந்து இந்தியாவில் மேற்கொள்ள முடியாது. நிச்சயமாக அந்த இடத்துல அதை பாதிக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இதனால் மறுநாள் காலையில் வந்து தொடங்கும் போது முதலீட்டாளர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. வர்த்தக நேரம் நீட்டிக்கப்படும் போது இந்த இழப்பு வந்து ஓரளவு குறைக்க முடியும். தவிர அதிக நேரம் பங்கு வர்த்தகம் நிகழ்வதால் முதலீட்டாளர்கள் வந்து பங்கு வாங்கல் விற்பனையில் கூடுதல் அவகாசம் பெற முடியும். அதே போல் வந்து வர்த்தக நேரம் நீட்டிக்கப்படுவதால் வர்த்தக எண்ணிக்கை அதிகமாகும். குறிப்பாக அரசாங்கத்துக்கு வேண்டிய வரி வசூல் வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட வரி வசூல் இருக்குது. அதோட இன்னும் வந்து வரி வசூல் நிச்சயமாக அதிகமாகும். புரோக்கர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே வந்து செபி சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட வரி வந்து அதிகபட்சமான வரி வந்துட்டு புரோக்கரேஜ் மூலமா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமான இதுதான். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சாதக பாதம் பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பொதுமக்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து அலுவலகத்தில் செல்வர் வந்து எங்களுக்கு டைம் இல்லை அப்படினால அவங்க வந்துட்டு வந்து கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் கமாடிட்டியில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க இனிமேல் வந்து இதில் வந்து நிச்சயமாக ஈடுபடலாம். இது ஒரு காரணம். அதன் பிறகு வந்து புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து புரோக்கரேஜ் ஹவுஸில் வந்து புது எண்ணிக்கையில் வந்து ஆட்களை வந்து பணியில் நியமிக்கணும். அப்போ அதில் வர சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதை தவிர அந்த நம்மளுடைய டெக்னிக்கல்ஸ்லாம் பல்வேறு விதமான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்னு இருக்குது. பங்குச்சந்தை செயல்பாட்டில் வந்து நிச்சயமாக அந்த இடைவெளி இல்லாமல் 5 வரைக்கும் வர்றதுனால வருமானம் படப்புடக்கம் எல்லாவற்றையும் தாண்டி மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. வர்த்தக நேர நீட்டிப்பு வந்து நிச்சயமாக மக்களிடத்தில் பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்ம சொல்லலாம்.
உளவியல் பாதிப்பை வந்து தாண்டி நிர்வாக ரீதியாகவும் சரி வர்த்தக நேரம் நீட்டிப்பு வந்து பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக வர்த்தக நேரம் நீட்டிக்கப்பட்டால் பங்குத்தரகு நிறுவனங்கள் வந்து அதிக நேரம் செயல்பட வேண்டியிருக்கும். இதற்கெனவே அவர் வந்து ஊழியர்களை நியமிக்கணும். அப்போ திருப்பி வந்து காஸ்ட் அதிகமாகச்சுன்னா ஏற்கனவே வந்து புரோக்கரேஜ் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் புரோக்கரேஜ் சார்ஜஸ் அதிகமாக ஏற்படுத்துவாங்க. அது தவிர வந்து அந்த பெரிய நிறுவனங்கள் வந்து உள்ள சமாளிச்சிரும். ஆனால் சின்ன நிறுவனங்கள் வந்து இதில் ரொம்ப சிரமப்படும். எப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த பங்கு வர்த்தக நேரம் குறித்து முடிவெடுக்கும்போது அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை மட்டுமல்லாமல் மக்களின் உளவியல் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் கருத்தில் கொள்வது ரொம்ப அவசியம். எனவே பங்குச்சந்தை தளங்கள் இந்த விவகாரத்தில் வந்து மிகுந்த பொறுப்புணவோடும் கவனத்தோடும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. I would still be holding you like